ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு ஒரு டேஸ்டியான இட்லி உப்மா. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப ரொம்ப நல்ல டேஸ்டில் கிடைக்கும். நம்ம உப்மாவா அப்படின்னு நம்ம தெரிச்சு ஓட வேண்டாம், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம வேணுன்னுக்கே கூட இட்லியை மீதம் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம். அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உப்மா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இட்லியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து இப்போ ஒரு லெஃப்ட் ஓவர் இட்லிஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி உடனே எடுத்து பண்ணுறப்ப இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம நேரடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நேரடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டியும் பிட்டியுமாக வரும். பட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து டைரெக்டாக பண்ணுறப்ப இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி இட்லிஸை உதுத்து வச்சுக்கணும். காயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு போட்டு வெடித்தோன்னே வெடிக்குது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஹாஃப் ஸ்பூன் உடச்ச உளுந்து, விதை நீக்கிய இது காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சிவந்தோன்னு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். இது நம்ம உப்புமாக்கெல்லாம் வதக்கிற மாதிரி நிறம் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு 30 seconds நம்ம மஞ்சள்தூளை வதக்கினா போதும். இது ஆர்கானிக் மஞ்சள் தூள்ன்றதுனால இது கலர் அதிகமாக வராது, பட் அந்த மஞ்சள் தூளோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உதித்து வச்ச இட்லியை ஆட் பண்ணலாம். உதித்த இட்லி ப்ளஸ் ஒரு 1/4 teaspoon சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு 1 minute நம்ம நல்லா கலந்து விட்டு குக் பண்ணினா இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். 1 minute கழித்து பார்க்கலாம். நம்ம 1 minute ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது சாம்பார் கூடவோ இல்லை தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். சும்மாவுமே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலுமே இந்த இதில் உள்ள காரமே போதும். நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போடுறதுனால போடலாம். எனக்கு அது மாதிரி பிடிக்காதுன்றதுனால நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். நீங்கள் வெட்டி போடுறதுன்னா ஒரு மிளகாய் போதும். இப்போ ஒரு 3 இட்லிக்கு இந்த அளவு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி ஆகிட்டு இதை சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டேஸ்டியான லெஃப்ட் ஓவர் இட்லியில் பண்ண இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. பேச்சுலர், புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெயிலியரே ஆகாது. டேஸ்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.